ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு செகண்ட் ஸ்வீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாட்டி என்ன பண்ண போகிறோம்? வாழ்க வளமுடன். ரவா லாடு பண்ண போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரோஸ்டட் ரவை, அதை வந்து கொஞ்சம் வானிலையில் லேசாக வறுத்துட்டோம். மிஷினில் திருச்சின்னு வந்தாச்சு. ஏற்கனவே ரோஸ்டட்ன்றதுனால லேசாக லேசாக வறுத்து போகிறோம். ஆமாம், அதை மிஷினில் திருச்சின்னு வந்தாச்சு. சர்க்கரை, அதையும் சர்க்கரை, ஏலக்காய். நெய்யில முந்திரி பருப்பு, இது திராட்சை, இதெல்லாம் இது தேவை. இப்போ மிக்சியில் போட்டு சர்க்கரையை இது மாதிரி பொடிச்சாச்சு. நல்லா நைஸாக பொடிச்சுக்கணும். நைஸாக பொடிச்சாச்சு. ரெண்டு அளவுக்கு ரவை பொடி போட்டதுக்கு ரெண்டு அளவுக்கு சர்க்கரையும் போடணும். இந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். நம்ம மொத்தமாக எடுத்துட்டது அரை கிலோ. ஆனால் நம்ம இப்போதைக்கு வந்து ரெண்டு அளவுக்கு. ஆமாம், ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இதை தான் வந்து ஆளாக்கு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டுருக்கோம். ஈக்குவல் ரேஷியோன்றனால ரெண்டு அளவுக்கு ரவை, ரெண்டு அளவுக்கு பொடிச்ச சுகர். இப்போ முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்காக நெய்யை ஊற்றணும். முதல்ல முந்திரியை போடணும். அது பொன் நேரம் வர்ற வரை திராட்சையை போடணும். முந்திரி திராட்சை எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலக்கணும். சில ரவை வந்து நெய் ரொம்ப இழுக்கும், அப்போ திருப்பியும் கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், ஊற்றணும். இந்த மாதிரி நெய்யை ஊற்றி இந்த பிடிக்கிற பதத்துக்கு நெய் இருக்கணும். அதாவது ரெண்டு அளவுக்கு ரவை வறுத்து பொடி பண்ணிட்டு வந்தாச்சு, ரெண்டு அளவுக்கு சர்க்கரை, அதையும் வந்து ஏலக்காயோடு சேர்த்து பொடி பண்ணியாச்சு. நெய் எவ்வளோ தேவைப்படும்? நெய் வந்து ஒரு 200 கிராம் தேவைப்படும். இந்த அப்போ தான் சரியாக வரும். இந்த பாரு இப்படி பிடிக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா அப்படியே இதுவாக மாவு எல்லாம் இப்படி பிடிக்க இப்படி பிடிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இது மாதிரி பிடிக்காச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க நம்மளுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சிடும். நெய்யும் இதுவும் இருக்கிறதுனால லட்டு கிருஷ்ணன்னு கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னோட பேரை அனுஷ்கிருஷ்ணாக்கு ரவா லட்டுனா அவ்வளோ பிடிக்கும். அவன் துபாயில் இருக்கான், இருந்தாலும் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ரவா லட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கோ. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.